ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் சூப்பர் மார்க்கெட் ஃபுட் கோர்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் எங்கும் கிடைக்காத குறைந்த விலையில் ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை அண்ட் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஸ்ரீநகர் சென்னை. ரகசிய ஒற்றனையர்கள் அனைவருக்கும் வணக்கம். உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதியை அறிவித்த தேர்தல் ஆணையம் வெற்றிக்கனியை பறிக்க கட்சியில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்திய சீமான், இதை பற்றி தான் இந்த காணொலியில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளாட்சி தேர்தல் இப்போ வருது அப்போ வருதுன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வருமா இல்லை 6 மாதத்துக்கு பிறகு தான் நடத்துவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்த நிலையில் இப்போது 6 தேதி மற்றும் 9 தேதி 2 கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் அந்த 9 மாவட்டங்களுக்கு மட்டும் நடக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தென்காசி, திருநெல்வேலி ஆகிய 9 மாவட்டங்களுக்கு இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்ட அதே நேரத்தில் சீமான் அவர்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலில் எப்படியாவது வெகு சில இடங்கள்லையாவது ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் நமக்கு வந்திருக்கு. அதனாலேயே இந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கக்கூடிய மாவட்டங்களில் உள்ள முக்கிய பொறுப்பாளர்களையும் மாற்றியிருக்காரு. அந்த விடயங்களும் இப்போ வெளிவந்திருக்கு. மாதிரி கட்சியின் நலன் கருதி அவருக்கு செய்யக்கூடிய செயல்கள் கண்டிப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு நிறைய இடங்களில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் அப்படின்னு நம்பப்படுது. உள்ளாட்சி தேர்தலுக்கான மனுத்தாக்கல் அப்படிங்கிறது செப்டம்பர் 15 தொடங்குது. மனுத்தாக்கலுக்கு இறுதி நாள் செப்டம்பர் 22 அப்படிங்கிறனால இன்னும் அதுக்கு 1 வார காலங்களே இருக்கிறனால சீக்கிரமாக யார் யார் போட்டியிடுவார் அப்படிங்கிறதும் தலைமையிடமிருந்து அறிவிக்கப்படும் அப்படிங்கிற செய்திகள் வருது. கண்டிப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இங்கே தமிழக மக்களோட எண்ணமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.